திரு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்களவைக்குள்ளேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் சொன்ன கூற்றுகள் அனைத்தும் வெறும் வாய் சவடால்கள்தான் என்பது இன்றைய மக்களவைக்குள் நடைபெற்ற இந்த மோசமான சம்பவம் எடுத்துக்காட்டியிருக்கிறது. இதே நாளில் திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. இன்றைக்கும் திரு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்களவைக்குள்ளேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதிய நாடாளுமன்றத்தை மிக பாதுகாப்பான நுட்பங்களுடன் பல்வேறு வசதிகளுடன் வடிவமைத்திருக்கின்றோம் என்று தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக சொல்லி வந்தார்கள். அவர்கள் சொன்ன கூற்றுகள் அனைத்தும் வெறும் வாய் சவடால்கள்தான் என்பது இன்றைய மக்களவைக்குள் நடைபெற்ற இந்த மோசமான சம்பவம் எடுத்துக்காட்டியிருக்கிறது. சாதாரணமாக நீட் தேர்வு எழுதுவதற்கு செல்லக்கூடிய மாணவ மணிகள் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் தேர்வு மையத்திற்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய நாடாளுமன்றத்துக்குள்ளே தங்களுடைய காலணியிலே இது போன்ற பொருளை கொண்டு வந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து மக்களவைக்குள்ளே குதித்து இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது பாராளுமன்றத்தையே காப்பாற்ற முடியாதவர்கள் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற மக்களவையில் வண்ண புகைகளுடன் உள்ளே நுழைந்தவர்களுடைய பின்னணியை பற்றி நடுநிலையான விசாரணை நடத்தப்பட்டு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். இதற்காக ஒரு நீதியியல் விசாரணை நடைபெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய 370வது பிரிவை குறித்து உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒன்றிணைந்த பகுதி என்பதில் யாருக்கும் இரண்டு விதமான கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை இணைப்பதற்கு ஜம்மு காஷ்மீரினுடைய மன்னராக அன்று இருந்த மகாராஜா ஹரிசிங் செய்து கொண்ட ஒப்பந்தங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே தான் 370வது பிரிவு நமது அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றது. அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பித்து அதற்கு பிறகு அந்த மாநிலத்தை இரண்டு மாநிலங்களாக யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி உச்சநீதிமன்றம் எந்த கருத்தும் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு நாட்டிலே நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கடும் வெள்ளத்தில் நம்முடைய தொலைக்காட்சி ஊடகங்களினுடைய கேமராமேன்கள் வீடியோகிராஃபர்கள் அதே போல் பத்திரிகையாளர்களும் சேர்ந்து தான் அவர்களும் களப்பணியாளர்களாக மார்பளவுக்கு வெள்ளம் சூழ்ந்த நிலையிலும் கூட
அவர்கள் தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். அந்த கடமை ஆற்றிய செய்தியாளர்கள் அனைவர்களுக்கும், வீடியோகிராஃபர்கள், புகைப்பட நிபுணர்கள் அனைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை. அவர்களுடைய பணியை அவர்கள் சிறப்பாக செய்து மக்களிடம் என்னென்ன நடந்திருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த சிறப்பான பணியை செய்ததற்காக எங்களுடைய அமைப்பின் சார்பாக, கட்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.